கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை அண்ணா அப்போஸ் நாய பவுல் குருந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒன்று குறைந்தியர் பதினாறு பதிமூன்று ஃபஸ்ட் குறைந்தியர் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இது எல்லாமே என்னென்னா அப்போஸ் நாய பவுல் ஒரு எச்சரிக்கையாக நாம் எப்பொழுதும் எப்படி விசுவாசத்தில் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை வெவ்வேறு பதங்களில் சொல்கிறாரு முதல்ல வெளித்திருங்கள் அந்தகாரத்தில் இருளில் இருக்கிறவங்க மாதிரி இருக்காதீங்க ராத்திரியில் இருக்கிறவங்க மாதிரி இருக்காதீங்க நீங்கள் எப்போதும் முடிச்சுருங்க காரணம் என்னென்னா கர்த்தர் எந்த நாளிகையில் வருவார்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னார் உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் பவுல அதே தான் நிறைய இடங்களில் சொல்கிறார் நம்ம எப்பொழுதுமே விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான் ஆனால் பிலிப்பியர் எழுதும்போது பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது சொல்லும்போது நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் வரலாதிருக்கிறார் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்ன முதல்ல நீங்கள் வந்து என்ன விழித்திருக்கிறது மாத்திரமல்ல நி நிலைத்திருக்கக்கூடியதான் ஏன் வந்தாலும் வராட்டியும் நீங்கள் வந்து உறுதியாய் நின்று அது மாத்திரமில்லை புருஷராய்கள் சொல்கிறார் இல்லையா அங்கே என்ன சொல்கிறாரு நீ ஒரு நீங்கள் மறலாதிருக்கிறபடி நீங்கள் என்ன போராடக்கூடிய மக்களா அது மாத்திரமில்லை திடன் கொள்ளுங்கள் என்று சொல்ல அதனால தான் நீங்கள் என்ன பாத்திர ராய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அழைப்புக்கு பாத்திர ராய் நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா திமத்தியை கழுதும்போது திமத்தையினுடைய முதலாவது நிருபத்தில் கடைசி வசனத்தில் சொல்லும்போது ஒன்று திமத்தி ஆறு இருபத்தொன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள் ஆனால் கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக ஆமேன் என்ன சிலர் வலுவி போயிடுறாங்க ஆனால் நீ உறுதியாக தரித்திரு நீ என்ன உறுதியாக தரித்திரு நீ அதை விட்டுறாத என்று சொல்லக்கூடியதா தான் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது தர கலாத்திய சபையிலே சொல்லும்போது ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நிகழ்த்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள் நீங்க அதிலே இருங்க அதுதான் புருஷனா இருங்க திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது யூதா தன் நிறுவத்தில் எழுதும்போது யூதா மூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷய ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்ன நீங்க தைரியமா போராடி நிலைத்து நிற்கணும் அப்ப என்ன விழிச்சிருக்கணும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் அதற்காய் போராடக்கூடிய மக்களாக என்ன புருஷனா இருங்கன்னா என்ன தைரியமா அங்க இல்லை அது மாத்திரமில்ல திடன் கொண்டவனாய் தேவனுடைய விசுவாசத்திலும் தேவனை குறித்த காரியத்திலும் நீ உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கக்கூடியவனாய் உறுதியாய் நிலைத்திருக்கக்கூடியவனா நீ இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்க குறிந்து சபையில் உள்ள மக்களுக்கு சொல்லுகிறார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியமான ஒன்று நீங்க முதல்ல விழித்திருக்க வேண்டும் எப்பொழுது வேணாலும் கர்த்தருடைய வருகை இருக்கும் அதனால நம்ம இந்த இதில் இருக்கிற ஒவ்வொருவனும் தன்னை தானே பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வான் என்று சொல்லி ஒன்றியாவான் மூணாவது இடத்துல சொன்ன மாதிரி நம்ம எப்பொழுதும் விழித்திருக்கக்கூடிய மக்களாய் நம்ம காலங்களையும் சமயங்களையும் அறியாத மக்களாய் இருக்க முடியாது ரெண்டாவது எப்பொழுதுமே விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாய் கர்த்தர் பேரில் கர்த்தர் மேலே எப்போதும் விசுவாசத்தில் இருக்கக்கூடிய மக்களாய் நாம் அதிலே நிலை கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் புருஷராக இருக்கணும் விசுவாசத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்க உங்களுடைய மனதில் போராடக்கூடிய மக்களாக பலவிதமான காரியங்கள் வரும் பலவிதமான தாக்குதல்கள் வரும்போது நீங்கள் அதை புருஷராய் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மக்கள் அதனால் மாத்திரமில்லை நீங்கள் திடன் கொள்ளக்கூடிய மக்களாய் அப்ப என்ன இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்களும் என்ன செய்யணுன்னா எப்பொழுதும் விழிப்புணர்வோடு தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்திலும் தேவனுக்கென்று வாழ்வதிலும் திட மனதுள்ளவர்களாய் எப்பொழுதும் ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம் இன்றைக்கு இருக்கிறதா ஆரம்பத்தில் இருந்த அதே வைராக்கியம் இன்றைக்கு இருக்கிறதா ஆரம்பத்தில் நீங்கள் கர்த்தர் மேலே வைத்த அந்த பற்றுதல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிசவு கூட குறையாமல் மாறாக அதில் இன்னும் பலங்கொண்டவர்களாய் இன்னும் திடன் கொண்டவர்களாய் எப்படி நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு போய் நம்மளுடைய எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய உடலை வந்து திடமாற்றுவது போல விசுவாசத்துலேயும் உங்களுடைய திசுக்களும் அணுக்களும் சிறப்படுத்தப்பட்டு நீங்கள் ஒரு திட பலசாலியாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருவை பாராட்டுவாராக வல்லப்பிதாவே ஆமா ஆண்டவரே நாங்கள் உடற்பயிற்சி செய்து எங்களுடைய உடலை எப்படி நாங்கள் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தில் நாங்கள் பயிற்சி பெற்று ஒரு திடமனதுள்ள ஒரு புருஷனாய் ஒரு ஸ்திரப்பட்டவனாய் எப்போதும் விழித்திருக்கிறவனாய் இருக்க எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்பு தேவை உம்முடைய கிருவை மீட்பெரும் ரச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லப்பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்